நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல். உறுதிப்படுத்தப்படும் சபாநாயகர் மீதான குற்றச்சாட்டுகள். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்த வேண்டியவாறு ஆர்ப்பாட்டம். கோட்டபாயவை போன்று நடந்து கொள்ளும் அனுர தீர்வு காண்பதில் தடுமாற்றம். கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர் தகராறில் விபரீதம். யாழில் வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்ட சடலம். 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி. அரசியல் கலாச்சாரத்தை காக்கும் அனுர மஹிந்த தரப்பு கடும் குற்றச்சாட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு இக்காரணத்தை கொண்டும் இடம்பெறாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஞானக ராஜகருணா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நாட்டில் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்துக்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொள்வதாகவும் தலைவர் ஞானக ராஜகருணா சுட்டிக்காட்டினார். நாட்டுக்கு அவ்வித சிக்கலுமின்றி வலுசக்தியின் அவசியத்தை பேணுவதற்கு முடியும். தற்போது எரிபொருள் குறைவடைந்ததும் உடனடியாக யுனைடெட் பெட்ரோலியத்தின் 64 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருளை விநியோகிப்பதற்கு அமைச்சின் செயலாளர் யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியன ஒன்றிணைந்து இது தொடர்பாக கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரங்வெல்ல தனது கலாநிதி பட்டம் தொடர்பான உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து தனது கல்வி சான்றிதழ்களை உறுதிப்படுத்த வேண்டுமென்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக குடகேவா தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றிருந்தால் அதனை உறுதிப்படுத்த முடியும். அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. இதுகுறித்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது சபாநாயகர் அமைதியாக இருப்பது உகந்ததல்ல. நாடாளுமன்றத்தை கல்வி கற்ற சமூகத்தை கொண்டு நிரப்புமாறு இந்த அரசாங்கம் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்த போதிலும் இது மோசடியான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாக மாணவர்கள் தங்களின் வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக தர உயர்த்த வேண்டுமெனும் கோரிக்கையை முன்வைத்து நேற்று மாலை 6:30 மணியளவில் தீப்பந்த போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். வளாகத்தின் ஒரு பக்க வாயிலில் ஆரம்பித்த இப்போராட்ட பேரணி கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சுமார் 600 மீட்டர் தூரம் மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி கொண்டு நடந்து வந்து பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் நின்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கலந்து கொண்ட மாணவர்கள் திருகோணமலை வளாகத்தை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்த கோரியும் வளாகத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நீக்க கோரியும் மகாபுல கொடுப்பனவு தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக்குவதற்கான கோரிக்கை நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு குரல்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்போது கோட்டபாய பகுதி 2 மாறிவிட்டாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பியுள்ளார். கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்ட போது எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க கடும் கண்டனங்களை முன்வைத்தார். ஆனால் இன்று அவரது ஆட்சியில் அதே பிரச்சினை ஏற்பட்டுள்ள போது அவரால் தீர்வை வழங்க முடியாமல் இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சபாநாயகர் மீது மாத்திரமன்றி மேலும் சில அமைச்சர்களது பட்டங்கள் தொடர்பிலும் தற்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்ததை போன்று போலியான பட்டதாரிகள் தேசிய மக்கள் சக்தி அரசிலும் உள்ளனர். மக்களின் பாரிய ஆணையை பெற்றுள்ள கட்சி என்ற ரீதியில் நாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டுப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உண்டு. அரசியாலை உரிமையாளர்களை அழைத்து ஜனாதிபதி அடூர்குமார் திசாநாயக்க பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியிருந்த போதிலும் இன்னும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. கோட்டபாய ராஜபக்சவின் அதே நாடகத்தை அல்லவா இவரும் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார். மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடைந்துள்ளனரா? தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசை வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். கேகாலி பரகாபுல மாயின் நொழுவ பிரதேசத்தில் கல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளதாக பரகாபுல போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மாயின் நொழுவ தொரவக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். இரு நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் 74 வயதான சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வரகாபுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் வடமராட்சி அல்வாய் மேற்கு பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த வயோதிபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதே இடத்தைச் சேர்ந்த கந்தையா கணபதி பிள்ளை வயது 86 என்ற வயோதிபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டில் தனிமையில் வசித்து வந்த நிலையில் நேற்று காலையில் இருந்து கூக்குரலிட்டவாறு இருந்துள்ளார். பின்னர் சத்தம் கேட்காது இருந்த நிலையில் அயலவர்களால் கிராம அலுவலர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது வயோதிபர் சடலமாக காணப்பட்டுள்ளார். சம்பவ இடத்துக்கு நேற்றிரவு சென்ற பருத்தித்துறை பதில் மரண விசாரணை அதிகாரி திருமதி அண்ட்ரலா வின்சென்ட் தயான் விசாரணை செய்து உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பருத்தித்துறை போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தி அடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணம் மற்றும் ஹம்மாந்தோட்டி மாவட்டத்தின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேல் மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சையில் அமைதி காப்பது ஏனெனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த அரசியல் கலாச்சாரத்தையா நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் சபாநாயகர் பதவிக்கான கௌரவம் மலினப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு முழுமையாக குறைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாத எண்ணக்கரு பகிரங்கமாக வெளிப்படுகின்ற நிலையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலின் போதும் மஹிந்தவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. இவ்விடயம் குறித்து கேள்வி எழுப்பிய போது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி செயலகம் அறிவித்தது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்தியுள்ள பின்னணியில் ராஜபக்சவின் பாதுகாப்பு தரப்பிலிருந்து 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளமை முறையற்றதொரு செயற்பாடாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொழியர் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.